நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது இப்போ இந்த ஞான புரிதலை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தருக்கு கர்ம பந்தம் இருக்கா இல்லையா, கடவுள் தன்மையை பற்றி அவர் என்ன புரிதலில் இருப்பார், எப்போவுமே அவர் அன்பும் அமைதியாக இருப்பாரா, நடைமுறை வாழ்வில் அவர் எப்படி இருப்பார், இதுக்கு நம்ம சரவணன் ஐயா பதில் சொல்கிறார். பாருங்கள், இங்கே பாருங்கள், கர்மாங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. இதில் ஞானி மட்டும் விதிவிலக்கு கிடையாது. ஞானிக்கும் எல்லா விதமான கர்ம பலங்களும் ஏற்படத்தான் செய்யும். கர்மாவே இல்லைன்னாக்க இந்த உலகத்தில் யாருமே பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கர்ம பூமி. இங்கே கர்மானால் மட்டும்தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. நம்மளோட கர்மா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நமக்கு ஏற்படுற சூழ்நிலையை வச்சே நம்மளோட கர்மாவை நம்ம உணர முடியும். ஆனால் இந்த கர்மாவினால் ஏற்படுற சூழ்நிலை வந்து நம்மளோட கைவசம் கிடையாது. அதே சமயத்தில் ஏற்பட்ட சூழ்நிலையில் நம்மளை எப்படி செயல்படணும் அப்படிங்கிற சுதந்திரம் வந்து நம்மளோட கைவசத்தில் இருக்குது. இதைத்தான் இங்கே வந்து நம்ம ஆகாமிய கர்மியா அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு மோசமான சூழ்நிலையை ஒரு சாதாரண மனுஷன் எதிர்கொள்கிறப்ப அந்த சூழ்நிலையில் போய் அவன் பந்தப்பட்டு அப்படியே சிக்கிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு தன்னெல்லாம் மறந்து செயல்படுவான். ஆனால் அதே சமயத்தில் நல்லா புரிஞ்சிக்கிட்ட ஒரு ஞானி வந்து தான் சந்திக்கிற எந்த ஒரு மிக மோசமான சூழ்நிலையில் கூட தன்னையும் அந்த சூழ்நிலையையும் பிரித்து பார்த்து அந்த சூழ்நிலைக்கு எது சரியான செயலோ அதை செய்யக்கூடிய தகுதியில் இருப்பார் அவர். மேலும் முடிஞ்சு போன கர்மா பற்றிய நினைவு பதிவிலிருந்து ஒருத்தர் எப்படி விடுபடுறாரு அப்படிங்கிறதுல கூட ஞானிக்கும் சாதாரண மனிதனுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போ வந்து பிரச்சனை கர்மா ஏற்படுறதுலேருந்து இல்லாட்டி விடுதலை அடையிறதை பற்றி கூட கிடையாது. இப்போ முடிஞ்சு போன கர்மாவோட நினைவு பதிவிலிருந்து ஒருத்தர் எப்படி விடுபடுறாரு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இப்போ பகவத் ஐயாவோட இந்த ஞான புரிதலை புரிஞ்சிக்காத வரைக்கும் இந்த முடிஞ்சு போன கர்மாவோட நினைவு பதிலிருந்து விடுபட தெரியாமல் அந்த கர்மாவை பற்றியே தானாக ஏற்படுற சிந்தனையை திரும்ப திரும்ப சிந்தித்தலாம் மாற்றி உடலில் ஒரு தேவையில்லாத ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திவிடுறோம். மனசில் சதா நமக்கு நாமே முரண்பட்டு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு தேவையில்லாத ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு உடல் நோயாக கூட அதை மாற்றிப்படுறோம். ஆனால் பகவதையோட அந்த புரிதலை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு இப்படி நமக்கு நாமே முரண்படுறதுலேருந்து விடுபட்டுடுறோம். இந்த சிந்தனை எல்லாம் சிந்திப்பாக மாற்றம் அடையாமல் அப்படியே பிரவாகமாக ஓட ஆரம்பிச்சிடுது. புறக்காரியத்துக்கு தேவையான சிந்தனையை வந்து சிந்திப்பாக மாற்றி செயல்புரிய தன்மைக்கு கூட நம்ம சிறப்பாக வந்துடுறோம். இப்போ தேவையில்லாத சிந்திப்பிலேருந்து நம்ம விடுபட்டு போயிடுறோம். மனசில் தோன்ற அத்தனை எண்ண உணர்வு எல்லாமே ஒரு முடிச்சு போன கனவை மாதிரி வெறும் நிழல் தான் அப்படிங்கிற புரிதல் தன்மைக்கு நம்ம வந்துடுறோம். நம்ம அகத்துக்கு உள்ளார பார்த்து உள்ள எட்டி எட்டி பார்க்குற நிலைமையை நம்ம சரி செஞ்சுக்கிட்டு இருந்ததை வந்து நம்ம இப்போ வெளியில் இருக்கிற சூழ்நிலைக்கு தேவையான செயலுக்கு அகத்தில் ஏற்கப்படுற சிந்தனையை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிற தன்மைக்கு நம்மளை நாமே மாற்றிக்கிற தகுதிக்கு வந்துடுறோம். இதனால் தேவையில்லாத ரசாயன மாற்றம் பெரும்பாலும் இங்கே ஏற்படுறதே கிடையாது. அப்படியே எதனாச்சும் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டால் கூட அதோட போராடாமல் அதுவும் கூட நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலும் போது ஏற்படுற ஒரு இயற்கையான ஒன்று தான் அப்படிங்கிற எடுத்துக்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுறோம். இப்படி புரிஞ்சிக்கிட்டு செயல்றப்ப மட்டும்தான் நம்ம இந்த கர்ம பந்தத்திலேருந்து நம்ம விடுபட முடியும். இப்போ இதை தொடர்ந்து நம்ம இப்போ இந்த ஞான புரிதல் கொண்ட ஒருத்தர் எப்படி கடவுள் தன்மையை பார்ப்பார் அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த ஞான புரிதல் கொண்ட ஒருத்தர் வந்து கடவுள் தன்மை எப்படி பார்ப்பாருன்னு இன்றைக்கி பார்ப்போன்னு சொல்லி சொன்னோம். அதாவது நம்ம எல்லாருமே ஐந்து புலன் வழியாக தான் தெரிஞ்சுக்கிறத இந்த மனங்கிற ஆறாவது புலன் வழியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு ஏற்படுற எல்லா நிகழ்வுகளையும் இந்த புலன் வழியாக தெரிஞ்சுக்கிட்டு மனசு மூலமாக அது என்ன அப்படிங்கிற புரிஞ்சிக்கிற தன்மையில் தான் இருக்கிறோம். இந்த மிக உயர்வான கடவுள் தன்மையை கூட இந்த மனசு மூலமாக தான் நம்ம உணர முடியும்.
இப்போ மனசோட இயக்கத்தை உணர்ந்துக்கிட்டு மனங்கிறதே கணத்துக்கணம் தோன்றி மறையக்கூடிய ஒரு அம்சம்தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்ட இந்த ஞானி வந்து இது எல்லாத்தையும் எந்த மாதிரி பார்ப்பார் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ புலன் மனசின் மூலம் நம்ம எப்போவுமே மெய்ப்பொருளை அறியவே முடியாது. ஏன்னா தோன்றி மறையிற இந்த மனசின் மூலம் எப்பவுமே எங்கேயுமே நீக்கமர நிறைஞ்சிருக்கிறத மெய்ப்பொருளை நம்ம வந்து உணர முடியாது அப்படிங்கிற மனசோட இயலாமையை உணர்ந்துக்கிட்டு அந்த மனசையே புறக்கணிக்கிற தன்மைக்கு ஞானி வந்துடுறாரு. மனசு எப்போ புறக்கணிக்கப்படுதோ அப்போவே எஞ்சி இருக்கிறது மெய்ப்பொருளோட இயக்கம் மட்டும்தான். மனசு முக்கியத்துவம் பெறாமல் தோல்வி அடையிறப்ப அப்போ தான் இந்த தானாக நடைபெற இந்த விடுதலையுடைய இயக்கம் வந்து நிகழ்கிறதுக்கு ஆரம்பிக்குது. இப்போ அகத்தோட மனோபந்தத்திலேருந்து விடுபட்டு சுதந்திரமான ஒரு பிரவாக இயக்கத்தில் இருப்பது தெரியாமல் அவர் இருந்துக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த நான்கிற பிடியிலேருந்து விடுபடுறத தான் நம்ம ஞானம்னு சொல்லி நல்லா புரிஞ்சு வச்சுருப்பார். மனோ இயக்கத்தில் வந்து இந்த நான் தன்மை எந்த குறுக்கீடும் செய்யாமல் எல்லா எண்ண உணர்வுகளுக்கும் பிரவாகமாக ஓடி மறைய தொடங்க ஆரம்பிச்சிடுது. இந்த கடவுள் தன்மைக்கும் மேலான ஒரு பிரம்ம நிலையில் இருப்பது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் இந்த நடைமுறை வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்மளோட புற நலனுக்காக நாமே உருவாக்கிக்கிட்ட இந்த சமுதாயத்தில் குடும்பம், உறவு, சமுதாய அக்கறை, இப்படி எல்லா விஷயத்துலேயும் ஒரு பொறுப்பான அறிவுள்ள நபர் எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த தன்மையில் வாழ்கிற தகுதியில் அவர் இருந்துகிட்ருப்பார். தன்னை ஞானின்னு போய் எங்கேயும் காட்டிக்கிட்டு இருக்க மாட்டார். இந்த ஞானம் புரிதல் எல்லாமே தன்னோட அகம் சார்ந்த விஷயமாக தான் அவர் பார்ப்பார். புறத்தில் தனக்கு தேவையான தெரியாததை தெரிஞ்சிக்கிற தன்மையில் தான் அவர் வாழ்ந்துக்கிட்டும் இருப்பார். மனசோட இயக்கத்தையே புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவர் செய்கிற புற காரியத்தில் வந்து ஒரு நேர்த்தியும் ஒரு ஒழுங்கமைப்பும் நாளுக்கு நாள் அப்படியே கூடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஞானினா என்னவோ எப்போவும் அன்பும் அமைதியுமாக தான் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை பொறுத்தவரையில் கூட தனக்கு ஏற்படுற இந்த பயம், கோபம், கவலை, காமம், வருத்தம், பொறாமை, பரவசம், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, இப்படி எல்லாத்தையுமே வெறி தோன்றி மறையிற ஒரு மன உணர்வாக மட்டும்தான் பார்ப்பார். இங்கே நல்ல உணர்வு, கெட்ட உணர்வு அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா உணர்வுமே தோன்றி மறைகிற தன்மையில் இருக்குது அப்படிங்கிற புரிதலில் தான் அவர் இருப்பார். தாங்கிட்ட ஏற்படுற எல்லா உணர்வும் இயற்கையானது தானோ அது எல்லாமே தோன்றி மறைகிற தன்மையில் தான் உள்ளது. அகத்தை பொறுத்தளவில் நமக்கு ஏற்படுற எல்லா உணர்வுகளும் முடிந்து போன கனவு தான், வெறும் நிழல் தோற்றம்தான் அப்படிங்கிற பார்க்கிற தன்மையில் அவர் இருப்பார். தன்னோட மன இயக்கத்தில் முரண்படாமல் முடிஞ்ச வரைக்கும் சமுதாயத்தோட முரண்படாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற ஒரு உயர்ந்த தன்மையில் வாழ்கிறதே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார். தான் புரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோம், இனியும் புரிஞ்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஆன்மீகத்தையே கூட முடிச்சுக்கிட்டு தான் சந்திக்கிற யதார்த்த வாழ்க்கையை வந்து ஒரு அறிவுள்ள நபராக வாழ்கிற நிலைக்கு அவர் வந்துடுவார். அகத்தே தன்னோட முரண்படாமல் புறத்தே புத்தி சாதுரியமாக நடக்கிறது தான் ஒரு ஞானியோட வாழ்வு இலக்கணமாக இங்கே அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள